பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதை காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் அடுத்தடுத்து 4 ஏடிஎம்களில் 80 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் தற்பொழுது முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஹரியானாவை சேர்ந்த முக்கிய குற்றவாளியான ஆரிஃப் என்பவரை கைது செய்திருப்பதாக தற்பொழுது காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஆரிஃப் என்பவரை ஹரியானாவில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருப்பதை ஐஜி கண்ணன் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலையில நடந்த ஏடிஎம் கொள்ளையில முக்கிய குற்றவாளியான ஹாரிஃபை வந்து ஹரியானா மாநிலத்தில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த திருவண்ணாமலையில் நடந்த ஏடிஎம் கொள்ளை கிட்டத்தட்ட ஒரு 4 ஏடிஎம்ல கொள்ளையடித்து ஒரு கும்பல் தப்பி சென்றது. அந்த கும்பலை பிடிப்பதற்காக முதலாவதாக ஒரு 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த குற்றவாளிகளை தெரியும் நிலையில இந்த குற்றவாளிகள் எந்த வழியாக தப்பித்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண போலீஸ், அதுக்கப்புறம் எந்த வழியா போயிருக்காங்க, எங்க இருந்து எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜின் அடிப்படையில கொள்ளையர்கள் யார், கொள்ளையர்களுடைய புகைப்படம் வைத்து இவர்கள் எந்த விதமான கொள்ளையர்கள், அதாவது எந்த மாநிலத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் டேட்டாக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் வந்து தேடுதல் பெட்டியில இறங்கினாங்க. அதன் பிறகுதான் பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு ஒரு டீமாக அனுப்பப்பட்டது. ஹரியானா, தெலுங்கானா, ஆந்திரா, டெல்லி, இந்த மாதிரியான பல்வேறு மாநிலங்களுக்கு டீம்கள் பிரிந்து சென்றார்கள். அதுக்கப்புறம் அங்க போய் இங்க இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் யார், இந்த மாதிரியான ஏடிஎம் கொள்ளையர்கள் யார் என்று அந்த மாநிலத்தினுடைய கொள்ளையர்களை விசாரணை செய்தார்கள். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுவது ஹரியானா மேவாத் பகுதியை சேர்ந்த கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் ரெசல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த கொள்ளையர்களை வந்து குறித்து டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகுதான் இந்த கொள்ளையர்கள் ஹரியானா மேவாத் பகுதியில பதுங்கியிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த கொள்ளையர்கள் ஒரு கேங், ரெண்டு கேங்கா இல்லாம 5 கேங், கிட்டத்தட்ட ஒரு 5 குழுகளாக பிரிந்து தமிழகத்திற்கு வந்து திருவண்ணாமலையில இந்த ஏடிஎம் கொள்ளை நடத்திவிட்டு அதன் பிறகு போற வழியில வேற ஏதாவது ஏடிஎம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொள்ளை நடந்த சம்பவத்தன்று இந்த கொள்ளையை நிகழ்த்தி விட்டு அதன் பிறகு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு 3 டீம் வந்து வந்த டீம் ஹரியானாவுக்கு சென்று விட்டது. அதன் பிறகு 2 டீம் தமிழகத்திலே இருந்தது. தமிழகத்திலே இருந்து வேற ஏதாவது கொள்ளை சம்பவத்தை ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்ததாக போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. அந்த 2 டீம் தான் இந்த ஏடிஎம் கொள்ளையில ஈடுபட்டது, அதாவது ஏடிஎம்ஐ உடைத்து பணத்தை இருக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டது தெரிய வந்தது. அதன் பிறகுதான் போலீசார் அவர்களை வந்து தொடர்ந்து விரட்டினர். எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிடிப்பதற்கு ஒரு தொடர்ந்து அவர்களை வந்து பிடிப்பதற்கு ஒரு வழிவகுத்து அவர்கள் எங்கு செல்கிறார்கள், எந்த வழியாக செல்கிறார்கள் பார்த்து கார்ல ஹரியானா நோக்கி செல்லும் போது கார்ல வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. ஒரு ஏடிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீஸ் வந்து அந்த கார்ல தப்பி செல்லக்கூடிய அந்த கொள்ளையர்களை பிடித்து அதுல முக்கிய குற்றவாளியான ஹாரிஃபை பிடித்து அவனிடம் தகவல்களை வாங்கி அவன் எங்கு தங்கினாங்க ஏது தங்கினாங்கன்னு சொல்லிட்டு தகவல்களை வாங்கி அதன் பிறகு பெங்களூர் சென்று பெங்களூர்ல இருக்கக்கூடிய கேஜிஎஃப் லாட்ஜில தான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக அங்கு தங்கி 2 அறைகள் எடுத்து 3 நாட்களாக இந்த கொள்ளையர்கள் தங்கி அதன் பிறகு வழிவகுத்து திருவண்ணாமலை வந்து இந்த ஏடிஎம் கொள்ளையில் நிகழ்த்திருக்காங்க. இதன் காரணமாக கேஜிஎஃப் லாட்ஜுடைய ஓனர் மற்றும் அதனுடைய மேனேஜர் ரெண்டு பேருமே அழைத்து வந்து சென்னையில இதுல திருவண்ணாமலையில வைத்து கொள்ளை இந்த கொள்ளையர்களுக்கு உதவி பண்ணது யார், எதன் காரணமாக உதவி பண்ணீங்க, யார் சொல்லி உதவி பண்ணீங்க சொல்லிட்டு அடுத்ததுக்கான கேள்விகளை அவருக்கு முன்வைத்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கிய குற்றவாளியான அந்த ஆரிஃபை பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வர நிலையில இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கே இருக்கிறது, எத்தனை பேர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.
சுதர்ஷன் தற்பொழுது முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஹாரிஃபை காவல்துறையினர் கைது செய்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே போல அவருடைய கூட்டாளிகள் குறித்த விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல், அதாவது ஃபீல்டில் இறங்கி இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு ஆறு பேரோட கொண்ட கும்பல் சொல்லிட்டு தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது இவங்க மட்டும் தானா, அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்ளையர்கள் எங்க தங்கியிருக்காங்க, எதை மாதிரியான வழிவகுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு ஐந்து குழுக்களாக இந்த கொள்ளையர்கள் பிரிந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறாங்க. கொள்ளையை நடத்திவிட்டு அதன் பிறகு இங்கிருந்து தப்பித்து சென்றிருக்கிறார்கள். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது இரண்டு குழுக்கள், அதாவது நேரடியாக களத்தில் இறங்கி ஏடிஎம் மிஷினை உடைத்து அதிலிருந்து பணத்தை எடுத்து மற்ற கும்பலுக்கு கொடுத்து, அதாவது அந்த கும்பலை வந்து சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த இரண்டு கும்பல் மட்டுமே திருவண்ணாமலையில இருந்து வேற ஏதாவது ஏடிஎம்ல வந்து ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த ஹாரிஃபை பிடித்ததுக்கு அப்புறம் தான் எங்க தங்கினாங்க, எப்போ வந்தாங்க, எந்த வழியாக வந்தாங்க, எந்த வழியில வந்தாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரிடம் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து எத்தனை நாளா வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டீங்க, எத்தனை நாளா இது வழிவகுக்குங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுல முக்கியமாக களத்துல இறங்கி பண்ணது ஆறு குற்றவாளிகள் தான், அதாவது ஆறு கொள்ளையர்கள் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. இவர்களை வந்து அடையாளம் காணப்பட்டு இந்த ஆறு பேருமே வந்து கைது செய்திருப்பதற்காக தொடர்ந்து தீவிரம் காட்டியிருந்த போலீஸ் முக்கிய குற்றவாளி எடுத்திருக்கிறாங்க, மீதி உள்ள ஐந்து பேரையும் வந்து கைது செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த கைது செய்யப்பட்டவர் இந்த பணத்தை எங்கு வைத்திருக்கிறார் சொல்லிட்டு அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வராங்க. இந்த வேலையில இவர் எங்க தங்கியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பணத்தை மீட்கக்கூடிய முயற்சியில தான் வந்து போலீஸ் இறங்கியிருக்கிறாங்க. இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த குற்றவாளி நாங்க புடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்ஜோன் ஐஜி கண்ணனும் உறுதிப்படுத்திக்கிறார். தொடர்ந்து இந்த குற்றவாளியை மட்டும் இல்லாமல் இவருடன் சேர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற குற்றவாளிகளையும் இன்று மாலைக்குள்ள நாங்கள் கைது செய்து பணத்தை அனைத்து இடத்தையும் மீட்டு திருவண்ணாமலை வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது.